எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மூவி எனக்கு சார் அப்ரோச் பண்ணும்போது கேட்ட ஒரு கேரக்டர் வந்து இட்ஸ் அ காப் ரோல். ஸோ பெண்களை பற்றி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், அதாவது பெண்களுக்கு நடக்கிற ஒரு அப்யூஸாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட அவங்க சொல்லும்போது வேறு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி வெறும் பெண்களை மட்டுமே சார்ந்த ஒரு படமும் கிடையாது, இது ஆண்களுக்கும் போய் இது சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு காப் ரோல். ஸோ அந்த ஹராஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கிற பெண்ணை வந்து எப்படி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காப்ரோலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமே தான் ஷூட்டிங் பயங்கரமாக போகுது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட், தேங்க்யூ. ஆக்சுவலி இதில் ஸ்டண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை, பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஓவர் எக்ஸாஜுரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும். என்னோடய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சட்டலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, நேச்சுரலாக இருக்குது. ஒரு ஸ்டண்ட் வச்சாதான் ஒரு காப் ரோல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டிக்னிஃபைடாக ஒரு சிஐடி லெவலில் ரொம்ப ஆழமாக எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குமோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய திரை நான் முடிச்சிட்டேன். கமல் சார் வந்து வெளியில போனா ரொம்ப கைப்பையா வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இத பத்தி ஒரு பத்து பேர் இடத்துல நம்ம அங்கே இல்லை, ஒரு பல பேர் பார்க்குற ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், நீ வந்து அங்கே நல்லா நடிக்கிறேன்னா ஏ இந்த பொண்ணு இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பராக நடிப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணூரில் பார்க்குற டைரக்டர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அப்படி பார்த்தா எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்த உடனே வேறு மாதிரி நடிக்கிறேன்னா இங்கே முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வரணும் தவிர பிக் பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வரும். மேபி ஹையர் இதில் ரீச் ஆகும், நிறைய பேர் பாப்பாங்க அவ்வளவுதான். கமல் சார் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அதை மேல சொல்றேன். கமல் சார் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து நீ வெளியில போறேனா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மீன்ட் ஃபார். நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம், இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா தே ஹேவ் பொட்டன்ஷியல், நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த அர்ஜ் இருக்கு, நம்ம நல்லா பண்ணணும், இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்ப பண்ணிட்டு இருக்கேன்.